ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயசம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பாலும் அரை லிட்டர் தண்ணியும் சேர்த்து காய வச்சிடலாம். அடுத்து 100 கிராம் ஜவ்வரிசியை வறுத்து எடுத்து வச்சிடலாம். செவக்க வறுக்க வேணால், 2 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போது பால் காஞ்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. எப்படி ஜவ்வரிசி வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பால் பொங்கி வராமல் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஜவ்வரிசி அரைப்பதான் தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போது 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் சைஸாக இருக்கணும், அப்போ தான் ஜவ்வரிசி வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா சேமியா பாயசம் மிக்ஸின்ட்டு ரெடிமேடாக கடையிலே கிடைக்கும், அது போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக பாயசத்துக்கு போடுற சேமியாவே சேர்த்துக்கோங்க. இது போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேமியா கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கடுத்து நான் கலருக்காக இன்றைக்கி 3 ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் 250 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க சர்க்கரை கரையிற வரைக்கும். அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.